என்னை எதிர்ப்பவர்களாக என்னை தூற்றுபவர்களாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒருத்தர் சம்மந்தி சண்டை போட்டு வெளியே இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக இது என் குடும்பம், அதில் நெருங்கிய உறவு என்று இருக்கிறது. அதுதான் ஜெயராம். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு நினைவு தெரிந்த முதல் நான் நடித்து கொண்டிருப்பது சினிமாவில். அதற்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. விலாசம் தர்றதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதில் யார் குடியிருக்காங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இவர்கள் கம்பெனிக்கே நான் விலாசம் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு காரணம் அவங்க என் வீட்டில் வாடகை இருந்தாங்க, அவ்வளோதான். வேற ஒன்று அதுக்கு வந்து அவங்க எடுக்கிற படத்துக்கும் எனக்கும் தொடர்புன்னு சொல்லிட முடியுமா? நான் தான் அதை பற்றி காரணம் சொல்லிட முடியுமா? கிடையாது. இந்த மேடையில் எல்லாருமே இந்த டைரக்டர் தவிர, இந்த படத்தின் டைரக்டர் தவிர பார்க்க எல்லாருமே ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க, நான் ப்ரொடியூஸே பண்ணலையே அப்படின்னு பண்ண இருக்கிறதுக்குள்ள கெட்டிக்கார ப்ரொடியூசர் ஜெயராம் தான். அவர் காளிதாசை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு படமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் எந்த கஷ்டமும் படாமல் இருப்பார். ஸோ இது ப்ரொடியூசர்கள் மேடை. அதில் ஒரு ஹீரோ காளிதாசர்கள், வித்தியாசமான பெயர். இந்த பெயரில் இன்னொருத்தர் இல்லைங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கணேசன்கிற பேர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜெமினி கணேசன் ஆக்க வேண்டி வந்தவங்க பேரையே மாற்றி வேறு. ஏன்னா கணேசனுங்கிற அந்த பேர் அவ்வளோ காமன் பேர். அதுலேயும் மூத்த கணேசன் ஒருத்தர் வீடு கட்டி அடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பேரை யாரும் வைக்க பயப்படுவாங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தன் பெயரை, மனைவியின் பெயரை வைத்து கொண்டதற்கு காரணமே ரங்கராஜன் என்ற பெயரில் இன்னொரு பெரிய எழுத்தாளர் இருந்தார். ராக்கி ரங்கராஜன் என்ற மாபெரும் எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கும்போது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு. அந்த கன்ஃபியூஷன் வராது. காளிதாஸுங்கிறது ஒரு யோசிச்சு தான் வச்சுருக்காங்க. எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுவார் ஜெயராம். ஃபேமிலி உள்பட ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் அவர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. நான் அதில் ஒன்றே ஒன்று, நான் இவரை அறிமுகப்படுத்த போகிறது டைரக்டர் தான். நான் இந்த சுச்சான்ங்கிற மாதிரி நான் இதுதான் காளிதாஸ் அப்படின்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். இனி காளிதாசர் கையிலும் டைரக்டர் கையிலும் தான் இருக்கிறது. அது இந்த டிஎன்ஏலாம் எனக்கு நம்பிக்கையாருங்க, உழைப்பில் தான் நம்பிக்கை உண்டு. அந்த டிஎன்ஏ எவ்வளோ பலமாக இருந்தாலும் அதை விரயம் செய்யக்கூடிய ஒரு ஊதாரித்தனம் உள்ள பிள்ளையாக இருந்தால் டிஎன்ஏ ஒன்றும் பண்ணார். ஆனால் நல்ல வேளை இவருக்கு முன்னாடியே சினிமா அனுபவம் இருக்குது. எதையும் கண்டு வியக்க மாட்டார். வந்ததும் எனக்கு அந்த இது நல்ல வேன் இருக்க ஏசிலாம் போட்டுன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டார். இந்த வியப்புகள் எல்லாம் நீங்கள் எதையும் வியத்தலும் இளமேன்னு ஒரு தமிழ் பாடல் இருக்குது. அந்த மாதிரி வியத்தல் இல்லாமல் இங்கே வந்திருக்கிறதே ஒரு முக்கியமான விஷயம். இனி நான் அவரிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் பணிவு மட்டும் கற்றுக்கொள்ளாதீர்கள். சினிமா துறையில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ புரிந்தாவது கொள்ளுங்கள், புரிந்தாவது வைத்துக் கொள்ளுங்கள். லைட் பாய் என்ன பண்ணுறான், ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான், ப்ரொடக்ஷன் ஆள் என்ன பண்ணுறான்னு சொல்ல முடியாது. நாளைக்கே நீங்கள் ப்ரொடியூசராக வரலாம். நான் இந்த நல்ல நேரத்தில் அதை உங்களுக்கு தலையில் சுமத்த மாட்டேன். ஏன்னா அது அவ்வளோ சாமானியமான விஷயம் இல்லை. நல்லபடி செய்தால் இருக்கலாம் ரொம்ப நாள். அதற்கு உதாரணமாக இந்த கம்பெனியும் சொல்லலாம், என்னை சொல்லலாம். அதில் பாதி வயசு எனக்கு ஒரு 30 வருஷமாக படம் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் விடாமல். நான் அது எல்லோரும் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் ஹீரோ நஷ்டமானாலும் நான் எடுத்த படங்கள்லாம் நல்ல படங்கள், 1-2 படம் போயிருக்கலாம். ஸோ என்னுடைய வெற்றி நட்சத்திரத்தினால் வந்ததில்ல. ஃபைனான்ஸ் மாற்றம் தான் நான் நட்சத்திரத்துக்கிட்டேருந்து வாங்கினேன். பாக்கியெல்லாம் நல்ல படம், நல்ல டெக்னீஷியன்ஸ் வைத்து எடுக்கும் தைரியமும் துணிச்சலும். எல்லா படமுமே வித்தியாசமான படங்கள். தெலுங்கு வீட்டில் இருக்கிற பிள்ளை தெலுங்கு பேசும், தமிழ் வீட்டில் இருக்கிற பிள்ளை தமிழ் பேசுங்கிற மாதிரி அந்த வீட்டில் வளர்ந்த இந்த பிள்ளைக்கு அந்த மொழி தான் தெரியும். அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வித்தியாசமான பல விஷயங்களை செய்தால் ஒன்றும் பாம்பு கடிச்சிடாது, தைரியமாக பண்ணுன்னு சொன்ன ஒரு வாத்தியார் எனக்கு இருந்தார். அதேபோல் சுயம்புவாக இவர்களுக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தாரோ இந்த டைரக்டருக்கு, அவர் நம்பி செய்து இருக்கிறார் ஒரு வித்தியாசமான படத்தை. அப்படி வித்தியாசமான படம் எடுப்பவர்களைத்தான் நான் விரும்புகிறேனோ இல்லையோ கண்டிப்பாக ரசிகர்கள் விரும்புகிறார்கள். நானும் விரும்புகிறேன் என்பது கூட்டத்தோடு ஒத்துப்போகிறேன் என்பதைத்தான் சொல்லுகிறதை தவிர வித்தியாசத்தைத்தான் பார்க்கிறார்கள். அதனால் தான் நான் நடிக்க வந்தேன். இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வேணும்னு நினைப்பாங்க அவங்க. எவ்வளவு நல்ல உணவு கொடுத்தாலும் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பார்க்காம இருக்கவே மாட்டாங்க.
புதிதாக வருபவர்களுக்கு எத்தகைய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் நிறைய படியுங்கள். மனிதர்களையும் புத்தகங்களையும் சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் நிறைய படியுங்கள். நல்ல ஒரு சூழல், நல்ல தகப்பன், ஏதாவது குழப்பமாக புரியாத இண்டஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் அப்படின்னா என்கிட்ட வந்து கேட்டுக்கங்க. அவருக்கு தெரியாததெல்லாம் நான் வேண்டாம் பற்றி சொல்கிறேன். ஜெயராமுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் எனக்கு தெரியுமான்னா நான் பட்டிருக்கேன் நிறையா, அதனால் தெரியும். நான் பண்ணது கிடையாது அந்த பாலிட்டிக்ஸ், அதனால் எனக்கு தெரியும். ஸோ நல்லவர்கள் சூழ்ந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை நன்றே அமைய என் வாழ்த்துக்கள். முதல்ல வந்து கொஞ்சம் சின்ன வயசில் முத முதலாக சினிமா ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பித்த காலத்தில் என் அம்மா இடம் வந்து கும்பகோணம். கும்பகோணம் சொல்ல முடியாது, கும்பகோணத்துலேருந்து மாயபுரம் போகிறத அம்மங்குடி சொல்லுவாங்க. கரெக்டாக அம்மங்குடின்னு சொல்ல முடியாது, பக்கத்தில் ஒரு குக்கிராமம் சிறுகுடி சொல்லுவாங்க. அங்கே வந்து படம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் நாங்கள் எல்லாமே கும்பகோணத்துக்கு தான் போவோம். பஸ்ஸில் கும்பகோணம் வரைக்கும் போனால் ஒரு மூணு படம் பார்க்காம திரும்பி வர்றது, டிக்கெட்டு நம்ம எடுக்கிறது வசூலாகாது. ஸோ போய் மூணு ஷோ பார்த்து திரும்ப வருவோம். ஒரு நாளைக்கு போகும்போது கும்பகோணத்தில் உங்களுக்கு தெரியும் மூணு தியேட்டர், அந்த காலத்தில் ஜூபிட்டர், செல்வம், ராஜா, மூணு தியேட்டர். ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், ஒன்று பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், ஒன்று கும்பேஸ்வரம் கோவில் போகிற ரூட்டில். அங்கே வந்து போகும்போது ஜூபிட்டர் தியேட்டரில் புது படம் போட்டிருக்காங்க, மரோ சரித்ரா. ஓ, லவ் ஸ்டோரி போட்டிருக்குது, கமலஹாசன் படம் தானே, பார்த்துடலான்னு சொல்லி நாங்கள் எல்லாமே உள்ளே போய் படம் பார்த்து வெளில வந்து திருப்பி சிறுகுடிங்கிற கிராமத்துக்கு போய் ஒரு நாள் வரைக்கும் நாங்கள் யாருமே எங்களுக்குள்ளே பேசிக்கிறதே இல்லை. அடுத்த நாளைக்கு தான் சொன்னோம், டேய் படம்னா இது தான்டா படம், இது தான் நடிப்பு, இது தான் லவ் ஸ்டோரி. அந்த காலத்தில் வந்த இன்றைக்கி சொல்கிற நியூ ஜென்ரேஷன் ஃபிலிம் அது. அந்த படம் பார்த்து சிறுகுடிங்கிற கிராமத்தில் ஒரு ஆலமரத்து கீழே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு காலத்தில் நம்மளும் இந்த சினிமாக்குள்ளே வந்து கமல் சார் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நான் சொப்னத்தில் கூட நினச்சி பார்த்தது கிடையாது. திரும்பி அதுவும் இல்லாமல் கடவுள் வந்து அதுக்கு மேலே என் பையன் சினிமாவுக்கு வந்து அவர் கையாலேயே அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியுங்கிறது யாரால லைஃப்பில் சொப்னத்தில் அதுக்கு மேலே கூட நினச்சி பார்க்க முடியாது. அப்போ நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேங்கிறது அவர் ப்ரவுட் ஃபாதராக அங்கே நிற்க முடியறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லப்போனால் ப்ரொடியூசர் சீனிவாசன் அவர்கள், ஓல்டஸ்ட்டு ப்ரொடியூசர் சொல்லிக்கலாம், அந்த மாதிரி அவர் கீழில் இந்த மாதிரி ஒரு படம் என் பையனுக்கு கிடச்சதில் ரொம்ப ரொம்ப நானும் என் குடும்பமும் கடைசி வரைக்கும் கடமைப்பட்டிருக்கோம். கமல் சார்கிட்ட நான் அதுதான் சொல்லுவேன், நான் சார்கிட்ட தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன், ரொம்ப ஃபார்மல் ஆகிடும். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை நான் சார்கிட்ட இப்படி என் பையன் சொன்னபோதே அவர் சொல்ல என்னைக்குன்னு மட்டும் சொல்லுங்க தான் சொன்னார். இன்றைக்கி ரொம்ப தூரத்துலேருந்து நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் டிக்கெட்டை அப்படிலாம் சொன்னால் நான் வரமாட்டேன்னு சொல்லிவிடுவார். இதுதான் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம். அப்புறம் பாலாஜி தரணிதரன், நான் எந்த யங்ஸ்டர்கிட்ட சொன்னாலும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் சொன்னாலும், இந்த படத்தை பற்றி யார்கிட்ட சொன்னாலும், சார் பையன் படம் பண்ண போகிறார், யார் டேரக்டர் கேட்கும்போது பாலாஜி தரணிதரன் சொல்லும்போதே அவங்க எது பக்கத்தில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சார் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ எல்லோரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த டேரக்டர்கிட்ட வச்சுருக்காங்க. அந்த டேரக்டருக்கும் க்ரூ மெம்பர்ஸ், ஸ்ரீனிவாஸ் சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் திருப்பியும் திருப்பியும் நான் சொல்கிறேன், கமல் சாருக்கு நான் நன்றிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன். நானும் என் குடும்பம் உங்கள்கிட்ட கடமைப்பட்டிருக்கோம் சார். அதுக்கெல்லாம் மேலே இந்த காளிதாசனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறது ப்ரொடியூசரும் டைரக்டருமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் முதல்ல அவங்ககிட்ட சொன்னேன், சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் பூரா மீடியாங்கிறது தான் ஏற்றம் ஸ்ட்ராங்கஸ்ட். காளிதாசனை எப்படி போகணும், அவனை எவ்வளோ மேலே கொண்டு போகணும், எவ்வளோ கீழே கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணுறதே மீடியா தான். அதனால் நமக்கு பூஜா இல்லை அப்புறம் சார், ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அவங்க தான் அவனோட ஃப்யூச்சரே அவங்க கையில் தான் இருக்குது. அப்படி தான் இந்த இதே அரேஞ்ச் பண்ணது நிகில் முருகன். நிகில் முருகனுக்கும் இதுக்கு பின்னாடி ஆல் த க்ரூ பிஹைண்ட் திஸ் எல்லாருக்குமே என் குடும்பத்தோடு தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த ஸ்நேகம் ஆதரவு அவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடய முத படத்தை ஆடியோ ரிலீஸ் பண்ணார் கமல் சார், அவர் பேரை காப்பாற்றிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை அவர் லான்ச் பண்ணுறாரு, அவர் பேர் நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். ஒரு பக்க கதையை பார்த்துருப்பேங்க, இந்த படம் மூலமாக ஹீரோவாக லான்ச் ஆகிறேன் இன்றைக்கி. கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்து என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்த உடனே இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க, இனிமேல் எதுவுமே எனக்கு பேசுறதுக்கு இல்லை. அப்பா சொன்னதே தான் எனக்கும், நானும் அதான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்.
மெயினாக கமல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். ஏன்னா ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, பர்சனலாகவும் நான் அவரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். அதனால் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, அப்பா சொன்ன மாதிரி அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. இதுவும் இல்லாமல் கமல் சாரை வந்துட்டு எப்படி சினிமாவில் நம்ம டெய்லி பார்க்குறோம், ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவரை பார்க்கும்போதும் அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்போவுமே இருக்குது. ஸோ இப்போவும் நான் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இப்போவும் அவர் கூட உட்கார்றதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. ஸோ எல்லாரோடையும் ப்ரேயர்ஸும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே முக்கியமாக கமல் சார் வந்து பொதுவாக வந்து இன்றைக்கி நான் ஒரு ஆங்கிலி பத்திரிகையில் ஒரு நியூஸ் படித்தேன். அதில் என்ன செய்தின்னு சொன்னால், கமல் அவர்கள் சமீபத்தில் வந்து நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு அவர் ஆக்சுவலாக வர்றதுக்கு காரணமே வந்து இப்போ அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எப்போவுமே அவர் வந்து ஒரு விஷயத்தை பார்ப்பார். அதாவது அதால் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன பிரயோஜனம், அவங்க வந்து ஒரு பெரிய பிரபலமான நடிகர்னு சொல்லியோ அது என்ன, ஒன்று ஃபஸ்ட்டு நட்பு பார்ப்பார், ரெண்டாவது அவங்களால இண்டஸ்ட்ரிக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், அது எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வந்து அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணுறது ஒரு சாம்பிரமாயத்தெல்லாம் ஒரு நாகரீகமாக அவர் இது வரலும் ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். கமல் சார் கையால் இன்ட்ரொடியூஸ் ஆகிறதுன்றது ஒரு பெரிய கொடுப்பினேன். ஏன்னா கமல் சார் வந்து எந்த சினிமாவில் எது ஆரம்பித்து வச்சாலும் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா அவர் சினிமாவை நேசிப்பவர் மட்டுமல்ல சுவாசிப்பவர். அவர் கையால் அறிமுகமான அந்த காளிதாஸ்க்கு நிச்சயமாக பெரிய வாழ்க்கையை காத்துக்கிட்டு இருக்கு. படம் நிச்சயம் வெற்றி அடையும். பாலாஜி தரன் வந்து மிகப்பெரிய சாதனையை அந்த படத்தில் படைப்பார். ஜெயராம் சார் வந்து ஒரு அற்புதமான கலைஞர். நான் அவரோட ஒர்க் பண்ண ஒரு படத்தோட அனுபவங்களும் நாட்களும் மறக்க முடியாதவை. அவருடைய டெடிக்கேஷனுக்கும் சர்வீஸுக்கும் அவர் நிச்சயமாக நன்றி கடனாக இந்த சினிமா அவருக்கு இன்னொரு ஹீரோவை பெருசாக உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி காளிதாஸ்க்கு வந்து அவருடைய நிச்சயமாக பிஸி ஆகிடுவார், அவர் ஹீரோ ஆகிறது கன்ஃபார்ம். அவருக்கு என்னுடைய ரிக்வஸ்ட், உங்கள் அப்பா மாதிரியே நீங்களும் ரொம்ப சிம்பிளாக ஹம்பிளாக ஒரு டெடிக்கேட்டிவ் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். அவர் மாதிரியே ரொம்ப ரீசனபிளாக சம்பளம் வாங்கி நல்ல ஆர்டிஸ்டாக இருக்கணும். நடுவுல பக்கத்துக்கான படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதோ நாங்கள் வந்து 58 வருஷமாக இருக்கிறதுனால ரொம்ப பழைய தயாரிப்பாளர்கள் நினைக்க வேணாம். நாங்களும் கமல் சாருடைய ட்ரெண்டு தான், அவர் எப்போ என்ன புது ட்ரெண்டு வந்தாலும் அதை அவர் பார்த்து அப்டேட் பண்ணிட்டு அன்றைக்கி இருக்கிற இளைஞர்களை அவர் கூட இணைச்சிக்கிட்டு அவரை வந்து நாங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு ரோல் மாடலாக சார் எப்படி ஒரு ஹீரோயிஸத்தில் இன்றைக்கி சஸ்டெயின் ஆகும்போது எப்படி அவர் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நாங்களும் அவர் ஒரு ரோல் மாடலாக நினச்சி அப்டேட் பண்ணிக்கிட்டு அந்தந்த காலகட்டத்துக்கு எந்த இயக்குநரோடு போனால் இவங்க நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்றத மனசில் வச்சு. ஸோ அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தான படம் பார்க்கும்போது இது அடுத்த லெவலுக்கு ஒரு இயக்கம் கொண்டு போயிருக்காரு. ஸோ இவரோட நம்ம இணையணும்ன்ற எண்ணத்தை இருந்துச்சு. அப்பயே அவரை கமிட் பண்ணோம். கிட்டத்தட்ட அவர் வந்து 2 இயர்ஸாக 1.5 இயர்ஸாக 3-4 ஸ்கிரிப்டை பண்ணி இது வந்து 4வது ஸ்கிரிப்டு, 3 மாதம் பண்ணுவார் சொல்லுவார், அதுக்கப்புறம் சார் எனக்கு இது திருப்தி இல்லைன்னுவார், சரி சார் உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள், இல்லை சார் உங்களுக்கு ஏதாவது அவசரம் சீக்கிரம் படம் ஆரம்பிக்கணுமா, இல்லை சார் எங்களுக்கு நல்ல படம் பண்ணும், ஆக்சுவலாக 1.5 வருஷமாக வெறும் ஸ்கிரிப்டு தான், ஆனால் அவரும் அதுக்காக பொறுமையாக உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு. இந்த கதை ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இது நடுவில் பக்கத்துக்கான எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமோ அதுக்கு அடுத்த வித்தியாசமான படமாக இருக்கும்போது இந்த மேடையில் எல்லோரும் சொல்கிற வார்த்தையில் உண்மையிலே ஒரு வித்தியாசம். அதான் நான் சொன்னேன், இந்த கதையை வந்து நான் புது ப்ரொடியூசர் நினச்சி தான் சார் ஒத்துக்கிறேன்னு அவர்கிட்டே சொன்னேன். அவர் சிரிச்சிட்டாரியேன்னார். ஏன்னா நாங்கள் சினிமாவுக்குன்னு ஒரு கிராமர் போட்டிருக்கோமே அந்த கிராமருக்குள்ளே உங்கள் கதையே கிடையாது, ஆனால் நான் அந்த வட்டத்தை விட்டு கொஞ்சம் விலகி இதை வந்து புது ப்ரொடியூசர் மாதிரி இந்த கதையை ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டா. இப்போ உங்களுக்கு திருப்தி இல்லையானார், திருப்தி இருக்குது சார், ஆனால் நாங்கள் ஒரு வட்டம் வச்சுருக்கோம் பாருங்கள், கமர்ஷியல்னு ஒரு வட்டம், இதெல்லாம் வேணும், ஹீரோ இப்படி இருக்கணும், ஹீரோயின் இப்படி இருக்கணும், இது இருக்கணும், இது எதுவுமே இதில் இல்லையா சார், ஆனால் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிங்க, அதே குருட்டு நம்பிக்கையில் இது எதுவுமே இல்லைனாலும் இந்த கதையை நான் ஒத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நாங்கள் படம் பார்த்தோம். முதல்ல நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 45 நிமிஷம் எதுலேயுமே அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இந்த சார் சொன்ன மாதிரி இந்த சினிமா ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் படம் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இல்லை இல்லை சார், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இந்த படம் நீங்கள் எந்த ஒரு ஃப்ரேமை கட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ணுங்கள், நிச்சயமாக வேறு இடத்த கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னார். என்னுடைய பேனருக்கு மிகப்பெரிய அறிமுகம் ஏற்படுத்தி கொடுத்த படம் தான் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். மிஸ்ஸிங் பேஜஸில் ஒரு பேஜாக பாலாஜி பண்ணுவார்னு நினைக்கிறேன். நிறைய வச்சுருக்காரு, எவ்வளோ பேஜ் மிஸ் ஆச்சுன்னு சொல்ல நிறைய படம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப திறமையான இயக்குனர். அவரை பற்றி சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொன்னால், நான் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசர், எனக்கு ஏதாவது ஒரு அவர் ஏதாவது ஒன்று கேட்கறச்சு எங்கிட்ட பாலாஜி இருக்கனால பண்ண முடியாது பாலாஜி கஷ்டம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், நம்ம அப்படியே பண்ணிக்கலாம், இந்த ஃபார்மேட்லேயே பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ ஸ்ரீனிவாசன் சாருக்கு வந்து ஒரு லக்கி டிரெக்டராக இருப்பார்.
நிச்சயமாக ஒரு வித்தியாசமான படமாக வரும் வரும்ன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த போஸ்டரை பார்த்து நிறைய டவுட்டு கேட்டேன், என்ன பாலாஜி குரோமோசோம்ஸ் இருக்குது, மியூட்டேஷன் இருக்குது, சயின்ஸ் ஃபிக்ஷனான சார், சயின்ஸா ஒழுங்க சார், இது ஃபேமிலி ட்ராமா சார் அப்படின்னாரு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் ஒரு மாதிரி சயின்ஸ் இருக்கும், மெடில் ஆப்லாம் கேட்டான்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுவார் நம்பிக்கை. இந்த ஒரு பக்க கதையை வந்து பாலாஜி தரணிதரன் வந்து புது விதமாக கதை பண்ணுறதுல வந்து எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர் அதிகம் பேச மாட்டார், ஆனால் அவர் சொல்கிற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பக்க கதையும் அமையும். உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் திருக்கருத்தால் வந்து காளிதாசன் ஜெயராமன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இந்த திரையுலகில் அவர் வந்து மிகச்சிறந்த கதாநாயகர்கள் ஒருவராக வளம் வரவருடைய வாழ்த்துக்கள். ஒரு பக்க கதை வெற்றியடைந்த வாழ்த்துக்கள். 4 வயதிலேயே அறிமுகமாகி மாபெரும் கதாநாயகர்கள் திகழ்ந்தார். அதே போன்று திரு காளிதாஸ் ஜெயராம் அவர்களும் நாம் இப்போ தான் பார்த்து சின்ன சீன்ஸ் நான் மலையாள படம் ஜாஸ்தி பார்க்குறதில்ல, அவர் 3 வயசில் ஆக்ட் பண்ணி அவரோட திறமையை அப்பயே காமிச்சிருக்காரு. இதே மாதிரி அவர் மீண்டும் ஒரு பெரிய கதாநாயக தமிழுக்கும் மலையாளத்திற்கும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று, இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி வழிகிறேன். இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதுதான் சித்திரலட்சுமி எக்ஸ்பெக்ட் பண்ணார், அது அப்படியே முடிச்சுக்கிறேன்.